ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ சொல்ல போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டக்வீட் பிளான்ட்டோட பெனிஃபிட்ஸை பற்றி தாங்க சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க ஏதாச்சும் புதுசாக நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டக்வீட் பிளான்ட்டை பற்றி என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டக்வீட் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கப்பி ஃபிஷஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூட்டபிளான ஒரு பிளான்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன் ரொம்ப சூட்டபிளான பிளான்ட்டுன்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, அது ஏதாச்சும் ஃப்ரை சிக்கியது கப்பி வந்து மேல் அண்ட் ஃபீமேல், இல்லை ஃபீமேல் வந்து ஃப்ரை சிக்கியது போட்டுச்சுனாவோ, மேல் அண்ட் ஃபீமேல் துரத்துறப்ப பார்த்திங்கன்னா அந்த டக்வீட் பிளான்ட்டோட ரூட்ஸ் கொஞ்சம் நீளமாக வரும். அந்த ரூட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிஷஸ்லாம் போய் ஒளிஞ்சிக்கும், அதோட இலைங்க சந்துலாம் போய் ஃபிஷஸ் வந்து ஒளிஞ்சிக்கும். ஓகேங்களா? இந்த டக்வீட் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா, இது பொதுவாக பார்த்திங்கன்னா இதுக்கு வேறு சயின்டிஃபிக் நேம் வந்து வேறு ஒன்று இருக்குது, அது எனக்கு சரியாக தெரியல. அடுத்த வீடியோ நான் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். இது டக்வீட் எதுக்குன்னு வச்சா, டக்குனா பார்த்திங்கன்னா வாத்து, உங்களுக்கே தெரியும். இந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டக்வீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாத்துக்கு வந்து பொதுவாக சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அசோலா டைப். அசோலானா, அசோலானு எனக்கு நல்லா தெரியும். அசோலான் என்னென்னு சொன்னிங்கன்னா, அது ஒரு தீவனம், ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஆட்டு மாடுங்களுக்கு போடுற தீவனம். அதோட வகையை சேர்ந்தது தான் இந்த டக்வீட் பிளான்ட்டும். ஓகேங்களா? இந்த டக்வீட் பிளான்ட் இப்போ என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த டக்வீட் பிளான்ட்டு ஃபிஷஸ்க்கு மட்டும் இல்லை, இது நம்ம ஆடு மாடு கோழி முயல் வாத்து பூனை, பூனைக்கு வைக்க முடியாது, ஆடு மாடு கோழி முயல் வாத்து இந்த மாதிரி இதுங்களுக்கெல்லாம், கோழிங்களுக்குலாம் நல்லா போட்டோம்னா தீவனால் சாப்பிடும். இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஓகேங்களா? இந்த கப்பி ஃபிஷ் பார்த்திங்கன்னா இந்த டக்வீட் பிளான்ட் வந்து சாப்பிடவே சாப்பிடாது. ஏன்னா இதுங்க வந்து டக்வீட் பிளான்ட் வந்து சாப்பிடாது. இதே பார்த்திங்கன்னா கொய்கார்ப்பு, கோல்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா, கோல்டு ஃபிஷ் நிறைய வெரைட்டி இருக்குது, கொய்கார்ப்லேயும் இருக்குது. கொய்கார்ப்லாம் போட்டோம்னா அந்த பிளான்ட்டை போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். அது இல்லாமல் ஃபிஷஸில் பார்த்திங்கன்னா திலேப்பின்னு சொல்லி ஒரு மீன் வளர்த்துறாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய மீன் தான். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்துற மாதிரியே வீட்டில் செட்டு வச்செல்லாம் வளர்த்தி விற்கிறாங்க. ஓகேங்களா? திலேப்பி அந்த ஃபிஷ்ஷுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து ஃபீடாக கொடுப்பாங்க, அதனால ப்ரோட்டீன்ஸ் எடுத்துருக்கனால. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்பி மாலி இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து சாப்பிடாது. சரிங்களா? அது ரூட்ஸ் வந்து நல்லாவே வளரும். ஓகேங்களா? ரொம்ப வளராது, ஓரளவுக்கு கொஞ்சமாக ஒரு சென்டிமீட்டர் வரைக்குமாச்சும் அந்த ரூட்ஸ் வந்து நிறையா வளரும். ஓகேங்களா? இது போட்டோம்னா ஃபிஷஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்டராட்டு இருக்கும். ஓகேங்களா? ஷெல்டர்னால் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேலே போட்டோம்னா அப்படியே சுற்றியும் படர்ந்து இருக்கும். மேலே மிதக்கிற பிளான்ட் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்டும்பாங்க. ஓகேங்களா? மேலே அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மிதந்துக்கிட்டே தான் இருக்கும், அதில் வந்து தண்ணிக்குள்ளே வந்து முழுகாது. இதே ஃபாக்ஸ்டெல் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ட்டு மேலே மிதக்கவும் செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ட்டு தண்ணிக்குள்ளே முழுகியும் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஃபாக்ஸ்டெயிலில் இந்த டக்வீட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே முழுகியே தான் இருக்கும். ஒரு கமெண்ட்டு படித்தேன், அது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் ஃபிஷ்ஷு டேங்க் வச்சுருக்கேன் அவுட்டோரில், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னெயில்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இந்த ஸ்னெயில்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்ம்லேயோ இல்லை பெட் ஷாப்லேயோ நம்ம பிளான்ட் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஸ்னெயில்ஸ் வந்து ஸ்னெயில்ஸ் இருக்கிறது தெரியாது. ஓகேங்களா? அதோட எக்ஸ் வந்து இருக்கும், ஸ்னெயிலோட எக்ஸ். ஓகேங்களா? அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா தான் தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஸ்னேஸ் எல்லாம் நிறையா ஒட்டிகிட்ருக்கும், குட்டி குட்டியாக எக்ஸில் ஒட்டிகிட்ருக்கும். நம்ம கொண்டு வந்து நம்ம டேங்க்கில் போடுறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து குஞ்சு பொறிச்சு அது வந்து ஸ்னெயில்ஸ் வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்து அது நிறைய உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இப்போ ஒரு 50 முட்டை இருக்குன்னா ஒரு 20 முட்டை பொறிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த 20 முட்டையை பொறிஞ்சுறப்பே நீங்கள் ஸ்னெயில்ஸை எடுத்துருங்க. ஓகேங்களா? கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும், நீங்கள் டேங்கை க்ளீன் பண்ணிடுங்க. அப்படி அந்த 20 ஸ்னெயில்ஸையும் விட்டுட்டிங்கன்னா ஒரு வாரத்துலேயே ஒரு 2 வாரத்துலேயே பார்த்திங்கன்னா பெருசாகி அதுங்க ப்ரீடிங் ஆகி முட்டை போட்டு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்னெயில்ஸ் எடுத்துருங்க. ஓகேங்களா? அதுதான் ஒரு வழி, கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுதான் வழி, வேறு எந்த வழியுமே இல்லை ஸ்னெயில்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. வேறு மெடிசன் இந்த மாதிரி ஊற்றுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. நம்ம கையால் எடுத்து வந்து வெளியே தூக்கி போடுறது தான் வழி, வேறு எந்த வழியுமே இல்லை. கையிலேயே பாருங்க, எனக்கு ஒன்று ஒட்டிகிட்ருக்கு சுண்டு வரல. நிறைய ஸ்னெயில்ஸ் இருக்குது இதுலேயுமே. நான் அப்பப்போ வாட்டர் வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவேன், அப்பப்போ பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்னெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளுக்கும் நல்லது. ஓகேங்களா? இப்போ அந்த டக்வீட் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷெல்டராட் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பிகினர்ஸ் வாங்கி நல்லா வளர்க்க, இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா எந்த மெயின்டெனன்ஸே கிடையாது. ஓகேங்களா? மெயின்டெனன்ஸுமே எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக தண்ணியில் போட்ட சொல்லு, இது பார்த்திங்கன்னா சன்லைட் பட்டாவில் வளரும். சன்லைட் படாமல் வெளிச்சம் மட்டும், சன்லைட்னா டேரக்ட் சன்லைட்லேயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரக்ட் சன்லைட் இல்லாமல் நார்மல் சன்லைட் வெளிச்சம் மட்டும் வர மாதிரி சன்லைட்லேயும் வைக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்வேரியம் லைட் இந்த மாதிரிலாம் போட தேவையில்லை. அக்வேரியம் லைட் போடாமே இது பார்த்திங்கன்னா நல்லா சர்வே ஆகும். ஓகேங்களா? நல்லா க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 போட்டிங்கன்னா
ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது அது அதே பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் அதனால் ஸ்டார்டர் மாதிரி கொஞ்சமாக வாங்கினீங்கனாலே போதும் டக்வீட் பிளான்ட். ஓகேங்களா, கொஞ்சமாக வாங்கினீங்க தண்ணியில் போட்டிங்க அது பாட்டு கல்ச்சர் ஆகி அது பாட்டு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் திரும்பினாங்க இன்னொரு டேங்க்கில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேங்க்கில் போட்டால் அதுவும் நிறைய வரும். அதை எடுத்து வேறு இன்னொரு டேங்க்கில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். என்ன இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்துடக்கூடாது. இதே பார்த்தீங்கன்னா அரைவாசி இருக்குது இந்த டேங்க்கில். ஓகேங்களா, இதே முழுவாசி முக்கால்வாசி வந்துருச்சுன்னா ஆக்சிஜன் எல்லாத்தையுமே இந்த பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கும். ஓகேங்களா, இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ், வேறு ஒன்றுமே இல்லை. என்ன சரிங்களா, இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, இது வந்து நீங்கள் அதிகமாக கல்ச்சர் ஆகாமல் அதிகமாக பரவாத மாதிரி பார்த்துக்கணும். இதிலேயே பார்த்தீங்கன்னா அரைவாசி தான் இருக்குது, எடுத்த கம்மியாக வர மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் நிறையா வந்துச்சுன்னா இன்னொரு டேங்க்கில் எடுத்து போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணான்னா தூக்கி எறிஞ்சிருங்க. இதே ஒவ்வொருத்தர் ஒரு சில பார்த்தீங்கன்னா படிக்கட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடு மாடு கோழி இந்த மாதிரிலாம் வச்சுட்டு வளர்த்திட்டு இருப்பாங்க, அந்த இதுங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீடாக கொடுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தால் அப்படி எதுவுமே என்கிட்ட ஃபிஷஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன், ஃபிஷஸ்க்கோசரம் தான் வச்சுருக்கேன்னா அதிகமாக வந்துருச்சுன்னா பிளான்ட் அதிகமாக ரொம்ப அதிகமாக வந்துருச்சுன்னா என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்து கொண்டு போய் வெளியே தூக்கி போட்டுருங்க, அதுதான் வழி, வேறு வழியே இல்லை. அப்படிலாம் நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் விட்டு வச்சு கல்ச்சர் பண்ண அதே நிறையா எடுத்து இது பண்ணுறனாலும் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க அந்த டக்வீட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு மணி பிளான்ட்டு இந்த அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எவ்வளோ வேணால் நம்ம டேங்க்கில் வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அந்த டக்வீட் பிளான்ட்டை மட்டும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் வச்சு வளர்த்த முடியும். அதுக்கு மேலே வச்சு வளர்த்தலாம், ஆனால் அதுக்கு மேலே வச்சு வளர்த்தணும்னா ஃபிஷ்ஷஸுக்கு தான் கொஞ்சம் ஆபத்து. ஏன் ஆபத்துன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எல்லாத்தையுமே இது சக் பண்ணி அப்படியே இழுத்துக்கும். ஓகேங்களா, அப்படியே எல்லா ஆக்சிஜனையுமே இந்த பிளான்ட் வந்து எடுத்துக்கும். இந்த பிளான்ட் எடுக்கனால ஃபிஷ்ஷஸுக்கு ஆக்சிஜனே இல்லாமல் போயிடும். ஓகேங்களா, அவ்வளோதான் நம்ம வீடியோ. தேங்க்யூ.